இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்பது மத்திய அரசினுடைய சப்ஜெக்ட். அது கூட தெரியாத ஒரு முதலமைச்சருக்கு எத்தனை பதில் சொல்லுவீங்கன்னா ஒரு வாரமா? எதுக்கு மாநில அரசினுடைய துணை வேணும்? எதுக்கு மாநில அரசினுடைய துணை வேணும்? அப்படின்னு யார் சொன்னாங்க? மத்திய அரசு டைரக்டர் ஒரு போர்ட்டல் ஆரம்பிச்சு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான் ஏஜென்சி தெரியுமானே? டிஏ சட்டத்தை படிச்சீங்களா நீங்க? அந்த 35 பக்கம் கொடுத்தாங்க, யாராச்சும் நண்பர்கள் படிச்சீங்களா? ஜேர்னலிஸ்ட் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க, யாராச்சும் படிச்சீங்களா? பிரச்சனை என்ன, யாரும் படிக்கிறது இல்ல, அரசியல்வாதிகளும் படிக்கிறது இல்ல, யாருமே படிக்கிறது இல்ல. அவங்க அப்படியே ஒரு பொய்யை சொல்றாங்க, அதை உங்களையும் கேட்க வைக்க நிர்பந்திக்கிறாங்க. போஸ்டல் டிபார்ட்மெண்ட் என்கின்ற வார்த்தையில போட்டிருக்காங்க, கவனிச்சீங்களானே? திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை மாதிரி சொல்ற இந்த மாநிலத்தில் அரசியல்வாதிகள் ஆளுகின்ற முதலமைச்சர் தயவு செஞ்சு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சிஏஏ சட்டத்தை படிங்க. 35 பக்கம் உள்துறை அமைச்சரை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரை படிங்க. மாநில அரசுக்கு எங்க இதுல சம்பந்தம் இருக்கு? எதுவுமே படிக்கிறதுல யாரோ துண்டுச்சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க முதலமைச்சருக்கு, அதையும் திறந்து படிச்சுட்டு இருக்காரு. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதில் நம்ம ரைட்ஸ் கொடுத்துருக்கோமா இல்லையா? போர்ட்டல் எப்படி ஓபன் பண்ணிருக்கோம்? போர்ட்டல் ஆன்லைனா ஆஃப்லைனா எதுவுமே தெரியாம உங்க பாட்டு பேசினா எப்பனே பதில் சொல்றது? மத்திய அரசுக்கு 100% அமல்படுத்துவதற்கான தகுதியும் ரைட்ஸ் இருக்கு, மாநில அரசுக்கு 0.001% கூட இதுல ஒண்ணுமே கிடையாதுங்க. யாருனே கவலை தெரிவிச்சிருக்காரா? கவலை தெரிவிச்சு சொல்லுங்க, கவலை தெரிவிச்சுட்டு சொல்லுங்க. சந்தோஷம் தான், வேற என்ன? அவரு கவலை தெரிவிக்கிறாங்க, எங்க ஆட்சி நாங்க மாத்த முடியுமா? இந்திய மக்களுக்காக நடத்தக்கூடிய ஆட்சி. அமெரிக்காக்காரன், வெள்ளக்காரன், இங்கிலாந்துக்காரன், ஜெர்மன்காரன், இத்தனை காலமா அவன் தீர்மானிச்சா இந்தியா எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று. இப்ப நாம் தீர்மானிப்போம் இந்த நாடு எப்படி இருக்கணும். அமெரிக்காரன் அமெரிக்காக்காரன் கவலை தெரிவிச்சோன்னு நீ நாங்களும் போய் எங்கேயும் ரோட்ல படுத்து அழுவுமானே? இந்திய மக்களுக்காக நடத்தப்படுகின்ற ஆட்சி. அப்படின்னா இத்தனை காலமா காங்கிரஸ்காரன் அமெரிக்காக்காரனுக்கு ஆட்சி நடத்துறானா? இந்த நாட்டுக்கு எது சரியோ அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். அது அமெரிக்காக்காரன் கோச்சுக்கா கோச்சுக்கு சொல்லுங்க. ஏன்னா வெள்ளக்கார வெள்ளத்தோலுக்கு வந்து பயந்துங்க ஆட்சி நடத்தணுமா?